வெல்கம் வியூவர்ஸ். ரொம்பவுமே அழகான அதே நேரத்தில் ரொம்பவுமே ஒரு அறிவாளியான டாக பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற ஜெர்மன் சப்பாடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு எங்கே ஆரிஜின் ஆச்சு, அதோடைய நேச்சர் என்ன, அது என்னென்ன ப்ரைஸ்லலாம் மார்க்கெட்டில் அவைலபிள், அதோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன, வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையோடு காத்திருக்கும் டாப் பிரீட்ஸ். நான் உங்கள் ஃபிடோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆலில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் லைக் தான் என் மோட்டிவேஷன். ஜெர்மன் செப்பர்ட் எங்கே ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வேர்ட்லேயே இருக்குது, ஜெர்மனியில் தான் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகுது. குதிரைப்படை தலைவர் ஒருத்தர் லோக்கல் பிரீட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு பிரீட் உருவாக்குறாரு, அதுதான் ஜெர்மன் செப்பர்ட்னு லேட்டரில் சொல்லப்படுது. அதோடைய பர்பஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வச்சிருந்த குதிரைகளுக்கெல்லாம் மேய்க்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணி உருவாக்குறாரு, அதுதான் ஜெர்மன் செப்பர்டாக இருந்திருக்கு. இது வரைக்கும் அது இனத்தை கற்றுக்குச்சோ அது மறக்காமல் இது வரைக்கும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது குதிரை மேய்க்கிறதுங்கிற வேலையில் ஜெர்மன் செப்பர்ட் ஈடுபட்டுப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. ஒரு சர்வெண்ட்டாகவே அது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு பெட்டனிமலாக அதிகமாக யாரும் ஏற்றுக்கல. இன்னும் ரூரல் சைடில் ஜெர்மன் செப்பர்ட் ஆடு மேய்க்கிறதுக்காக பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் கண்ணு தெரியாதவங்களுக்கு கைடாகவும் யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. போலீஸ்க்கு போயிட்டா அப்படின்னா ஜெர்மன் செப்பர்ட் இல்லாமல் போலீஸே இல்லாதங்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜாக் ஜெர்மன் செப்பர்ட். இங்கே மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஜெர்மன் செப்பர்ட் தான் போலீஸில் நம்பர் ஒன்னாக இருக்குது. அதோடைய மோப்ப சக்திக்காகவே அது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்ஸ்லையும் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது ஜெர்மன் செப்பர்ட் தான். வளர்த்துற விகிதத்தில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக வளர்த்துற டாக்ஸில் இரண்டாவது இடத்தை கொடுத்துக்கிறது ஜெர்மன் செப்பர்ட். அப்போ யாரா ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம லேபர்டார் தான். அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரு. செகண்ட் பிளேஸை ஜெர்மன் செப்பர்ட் பிடிக்கிறாங்க. இதே நேரத்தில் அதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் டிசீசஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்ணினால் தாக்குறதுக்கான டிசீஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. நீங்கள் வளர்த்தும் போது அது கண்டிப்பாக தெரியும். அதுவும் ரொம்ப அதிகமாக ஃபர் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வளர்த்துறீங்க அப்படிங்கல அதில் ரொம்பவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு டிசீஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்ணி வருது. அதே நேரத்தில் ஹிப் டிஸ்பர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு கால்கள் வந்துட்டு பிரச்சனை வர்றதுக்கான டிசீஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி ஓகேப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஒரு ஜெர்மன் செப்பர்ட் எந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்பஸை பொறுத்து ஜெர்மன் செப்பர்ட்ல டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் கோட், மீடியம் கோட், லாங் கோட்னு மூணாக பிரிக்கலாம். ஷார்ட் கோட் எதுக்காக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் கார்டியன். உங்களுக்கு கார்டியன் மட்டுமே தேவைப்படுது அப்படிங்கல ஷார்ட் கோட் ரொம்ப ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டான டாக், அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் பொசு பொசுன்னு முடியும் வேணும், அதே நேரத்தில் எனக்கு பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீடியம் கோட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஷோலாம் பண்ணணும், அதே நேரத்தில் என் டாகை பார்த்துலையுமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாங் கோட் சூஸ் பண்ணலாம். லாங் கோட் சூஸ் பண்ணும்போது தான் அந்த உண்ணி பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஃபர் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கல கன்ஃபார்மாக நீங்கள் லாங் கோட்டுக்கு போவே போகாதீங்க. லாங் கோட்டுக்கு ஃபர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியமான விஷயம். அதனால் அதை யோசிச்சு எடுங்க. என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறதுங்கிறதே ஃபஸ்ட்டே திங்க் பண்ணிட்டு எடுங்க. சும்மா ஒரு ப்ரீடை போய் எடுக்கல, ஒருத்தன் அழகாக இருக்குன்னு சொல்கிறான் இல்லை ஒரு ப்ரீடர் அதை ப்ரொமோட் பண்ணுறா அப்படிங்கிற நீங்கள் டக்குன்னு போய் எடுக்காதீங்க. உங்கள் பர்பஸ் என்னன்னு சொல்லி எனக்கு இதுதான்ப்பா பர்பஸ், எனக்கு இதுக்கு இருந்தால் போதுன்னு சொல்லி கேட்டுடுங்க ஜெர்மன் செப்பர்ட்ல மட்டும் கண்டிப்பாக. சரி ஓகேப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு எப்படிப்பா வேக்சின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 6th week, 8th week, 12th week, 16th week 4 வேக்சின்ஸ் கன்ஃபார்மாக போட்டுருங்க. அதில் பூஸ்டர் ஷாட்டும் இன்க்ளூட் இருக்கும், கேட்டு போட்டுக்குங்க. அதே நேரத்தில் லைம் வேக்சின் கண்டிப்பாக கொடுங்க. உண்ணி தாக்கறதுலேருந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் செப்பர்டு வளர்த்துறவங்க அதை சூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னு தெரில. ஆனால் செப்பர்டில் அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. லைம் வேக்சின் கேட்டு போட்டுக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு பூஸ்டர் ஷாட் கொடுக்க வேண்டியது, அது ஹெல்த் மெயின்டைனுக்காக கொடுக்குறது. அதே நேரத்தில் இது எவ்வளோடா பப்பீஸ் போடும், ப்ரெக்னன்சி டேட்ஸு அதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 days கேரிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் டெலிவர் ஆகிடும். அதே நேரத்தில் 9th day, 11th day, 13th day ஹீட்டில் இருக்கும்போது அதை வந்துட்டு மேட்டிங்க்கு விடுங்க. அப்போ தான் அது குட்டி போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். 80% ஆஃப் சான்சஸ் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஜெர்மன் செப்பர்ட்ல ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒன்று காமனான ஒரு விஷயம். 3-ல் 1 time அது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அது ரொம்ப ஓடியாடி விளையாடக்கூடிய ஒரு டாக், அதே நேரத்தில் ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய ஒரு டாக். அதனால் உங்கள் டாகை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துக்குங்க. அதோடைய ப்ரெக்னன்சி டைமில் அது இருக்க இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுருங்க. கன்ஃபார்மாக அதுக்கு வந்துட்டு ஃபீடிங்கில் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இடம் சுத்தமாக இல்லைன்னா கரெக்டாக 56-63 days அது டெலிவர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது டெலிவர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோடா பப்பீஸ் மினிமமாக போடும் அப்படின்னா 4-12 puppies போடும். பப்பீஸ் அதிகமாக போடுறதுல ரொம்ப பெரிய பொசிஷனை பிடிக்கிறது ஜெர்மன் செப்பர்ட். நிறைய பப்பீஸ் போடுறதில்ல, பப்பீஸ் எடுத்துகிட்டு வரும்போது 6 times மினிமம் ஃபீட் பண்ணி வளர்த்துங்க. கடைசிக்கு 5 times ஃபீட் பண்ணி வளர்த்துங்க. அது கொஞ்சம் ஒரு செமி அடல்ட் ஆகும்போது 3 times மாறிடுங்க. அதுக்கப்புறம் அடல்ட்டாக மாறிடுச்சுன்னா 2 times மாறிடுங்க. ஆர்சி போட்டு வளர்த்துறது ரொம்பவுமே நல்ல விஷயம் தான். அதுவும்
லாங் கோட் எடுக்கிறவங்க ஆர்சி போட்டு வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவாங்க ஆர்சி போட்டு பழக்காதப்பா, அது பழகிடுச்சுன்னா அது வேற ஃபுட் ஹேபிட்டுக்கு மாறாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது, கன்ஃபார்மாக அதை நீங்கள் மாற்றும் போது, அது ட்ரெயின் பண்ணும்போது அது கண்டிப்பாக மாறிடும். அதனால நீங்கள் ஒரு 3 மந்த்ஸாவது ஆர்சி போட்டு வளர்த்தும் போது அதோடைய ஃபர் வந்து ரொம்பவுமே அழகாக மாறும், அதில் சைன்னஸ் நிறையா தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறது பப்பீஸில் சப்ளிமெண்ட் கொடுக்கறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக அதில் ப்ரோட்டீன்ஸ் அதில் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் அந்த சப்ளிமெண்ட்டே மேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ளிமெண்ட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் அது என்னடா ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு இவ்வளவு சொல்லிவிட்டேன், எனக்கு ப்ரைஸ் மட்டும் என்ன சொல்லலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மினிமமாக ஒரு நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுக்கணும் அப்படின்னா 15,000 ஆகும். ஆனால் என்னடா சொல்கிறேன் நான் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு இவ்வளோ காஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காஸ்ட்லி ப்ரீடு தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். அது எது வரைக்கும் விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் வரைக்கும் இப்போ விற்றுக்கிட்டு தான் இருக்குது. சோ பிரீட்ஸ்ல 2 லேக்ஸ் வித்துக்கிட்டு தான் இருக்குது. இம்போர்ட் பண்ணி 6 லேக்ஸ்ல தான் அதை இறக்குறாங்க. அதனால ஒரு 2 லேக்ஸ் விற்கிறது அவங்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் தான். அதனால உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணும் அப்படிங்கறத பொறுத்து 15,000 ஒரு பிரைஸ் ரேஞ்சில இருந்தே ஒரு குட் குவாலிட்டி எடுக்கலாம் நீங்க பாத்துக்கிட்டு. அதனால என்ன பர்பஸ்ங்கிறத மெயினா டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே வியூவர்ஸ், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேல எனக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம இன்ஸ்டா ஐடிக்கு ஒரு மெசேஜை போட்டுக்கோங்க, கன்ஃபார்மாக நான் அதை பார்த்ததே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே நேரத்தில் எனக்கு கனல் ஸ்டார்ட் பண்ணும் எந்த ஒரு ஐடியாஸும் கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பப்பீஸ் போடும்போது அந்த பப்பீஸை நாங்களே எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தர்றோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.